நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பொதுவான சில குணங்களை சொல்லுகிறேன். கும்ப லக்னம், இந்த லக்னம் நவாம்சத்தில் எந்த லக்னத்தில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பொருத்தும் குணங்கள் இருக்கும். கும்ப லக்னம் வர்க்கோத்தமமானால் ஒரு குணம், கும்பம் லக்னமாகி ராசியில் அம்சத்தில் மகரமாக இருந்தால் ஒரு குணம். அதுக்கு தான் அந்த லக்ன வர்க்கோத்தமத்தை பார்க்கிறோம். லக்னத்தின் முனை லக்னம் எங்கே அமைந்திருக்கிறது? இப்போது இந்த கும்ப லக்னத்தில் பிறந்து 11 இடத்தில் சனியின் குருவின் வீட்டில் அமர்ந்து 3 பார்வையாக லக்னத்தை சனி பார்க்கிறார். எனக்கு அப்படிப்பட்ட குணங்கள் இல்லையே அப்படின்னு அவர் சொல்றார்னா, அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது நான் அதற்கான காரணங்களை அடுக்கடுக்கென்று அடுக்கி விடுவேன், சொல்லிடுவேன். ஏன்னா 11 இடத்துல சனி இருந்து குருவின் வீட்டில் இருக்கிறதே ஒரு சுப அமைப்புன்றதை அடிக்கடி நான் சொல்றேன். சில குணங்கள் மறைந்திருக்கும், சில குணங்கள் வெளிப்படையாக தெரியும். ஆக இப்போது லக்னத்துடைய பொது குணத்தை கொடுத்திருக்கிறேன். மேஷ லக்னம், மேஷத்தின் குணம் வீரம் வேகம். வீரம் வேகம் என்பது மேஷத்தின் பொது குணம். இந்த வீரம் வேகம் மற்ற கிரகங்கள் எப்படி சம்பந்தப்படுகின்றன? செவ்வாய் மட்டும் சம்பந்தப்பட்டால், செவ்வாய் சுபத்துவமின்றி சம்பந்தப்பட்டால், இதை பற்றி நான் எழுதின சில வரிகள்லாம் மிகப்பெரிய பிரபலமாக ஒரு 10 முன்னாடி பேசப்பட்டது. அது இன்றைக்கு பிரீமியம் உடைய நேயர்களாக இருக்கின்ற உங்களுக்கு இது புரியுதோ இல்லையோ, செவ்வாய் குற்ற செயல்களை உருவாக்குவார். செவ்வாய் நேர்வலு பெற்ற நிலையில் ப்ரொஃபஷனல் கில்லர் என்கின்ற கூலிக்கு ஒருவனை வெட்டி, கூலிக்கு பணம் கொடுத்து ஒருவன், கூலிக்கு பணம் வாங்கி கொண்டு ஒருவனை வெட்டி செவ்வாய் நேர்வலு அடைந்திருக்கின்ற நிலையில், செவ்வாய் பாவத்துவம் என்கின்ற சனி ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற நிலையில் ஒருவன் ப்ரொஃபஷனல் கில்லராக இருந்து, அதாவது வீரம் என்ற பெயர்களில் குற்றச் செயல்களை செய்பவராக இருப்பார். இதெல்லாம் 11 வருஷத்துக்கு முன்னாடியோ 12 வருஷத்துக்கு முன்னாடியோ எழுதியிருக்கிறேன். உங்கள் ஜாதகம், யோக ஜாதகம் நூல்களில் அப்போதைக்கு செவ்வாயின் ஆட்சி உச்சம், பாவகிரகங்கள் எப்போது நன்மை செய்யும் என்று எழுத நான் எழுதின ஆர்டிகல்ஸ் இன்னைக்கும் வேதிக் அஸ்ட்ராலஜியில் இன்றைக்கி கிட்டத்தட்ட நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணி தான் ப்ரெடிக்ஷனே சொல்கிறீங்கன்றது எனக்கே தெரியும். அப்போ அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை நான் புரிய வைத்த அமைப்புகள்லாம் இப்படி தான். செவ்வாய் நேர்வலு பெற்றோ பாவத்துவம் பெற்றோ இருக்கின்ற நிலைமையில் ஒருவர் கூலிக்கு காசு வாங்கி கொண்டு ஒருத்தனை வெட்டி கழுத்தில், அந்த கழுத்திலிருந்து வர்ற ரத்தத்தை பார்த்து ரசிக்கின்ற ரத்தம், அந்த வெளியே வரதில் வெற்ற உயிர் போக்குகின்ற அமைப்பில் வெட்டுகின்ற ரத்தத்தை ரசிப்பவராக இருப்பார்னு எழுதினேன். அதாவது சசயோகம், உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக கட்டுரைகளில் சசயோகத்தை பற்றி எழுதும் பொழுது துலா லக்னத்தில் சனி உச்சமாக இருந்தால் இந்த மாதிரியான அமைப்பு, துலா லக்னத்திற்கு சனி நேர்வல் அடையக்கூடாது, ஆனால் அவர் ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் அப்படின்னு நான் ஒரு 11 முன்படி கற்ற எழுதினேன். சசயோகத்தை விமர்சித்து எழுதினேன். சசயோகம் என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அது வக்கரமாகி பங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று எழுதினேன். அந்த நேரத்திலையும் இதே போன்ற ஒரு விமர்சனங்கள் வந்தன. அப்போ நான் துலா லக்னத்தில் பிறந்த எனக்கு வந்து சனி தான் இது செய்வாரா, வேறு எந்த கிரகம் தான் செய்யும் அப்படி இப்படின்னு கேட்டத கேள்விக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இந்த பொதுவான கட்டத்தின் அடிப்படையில் மேஷத்தின் குணம், மேஷ லக்னத்தின் குணம் என்பது என்ன குணம்? வீரம் வேகம், வேகமான வீரம், அதாவது விவேகம் அற்ற வீரம். அடிடா பார்த்துக்கலாம், அடுத்து பார்க்கலாம், யோசிக்காம அடிச்சிடும் போது அடிச்சுட்டு யோசிக்கிற குணம் மேஷ லக்னத்தோட குணம். அடிச்சுட்டு தான் அடுத்தது, வெட்டிட்டு தான் அடுத்தது, குத்திட்டு தான் அடுத்தது, இதெல்லாம் மேஷ லக்னத்தோட குணம். குத்துனா ஜெயிலு வருமே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல குத்து, அப்புறம் ஜெயில். விருச்சிகம் அதுக்கடுத்து கீழே எழுதியிருக்கிற பாருங்க, வீரம் விவேகம். ஒருவேளை இவனை குத்திட்டோம்னு செத்து போனோம்னா ஜெயிலுக்கு போவோமோ, இவனை வேற மாதிரி குத்துவோமா அப்படின்னு யோசிக்கிறது விருச்சிகம். குத்துறது ஒன்று தான், யோசிக்காம குத்துறது, யோசிச்சுட்டு குத்துறது, இவ்வளவுதாங்க. இதை வந்து ஒரு எப்போது பட்டவர்த்தனமாக புரிந்து கொள்கிறீர்களோ, எந்த லக்னம் எப்படிப்பட்ட தன்மையை தரும் அப்படிங்கிறத ஏங்க, அது சரராசி, இது ஸ்திர ராசி, இது நிலைத்தன்மை வாய்ந்த சற்று சூடு குறைந்த, அது நெருப்பு ராசி, இது நெருப்பு ராசி இல்லை, அது சூடான ராசி, இது சூடு குறைஞ்ச ராசி, இவ்வளவுதான். ஆக இந்த 12 கட்டங்களில் நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு லக்னத்திற்கான குணத்தை சற்று புரிந்து கொள்ளுங்கள். அதாவது